மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் தருமபுரி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை பட்டய கல்லூரிக்காக ஏறக்குறைய 98 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு மாணவர்கள் படிப்பதற்காக அந்த கட்டிடம் வசதி இல்லை என்று சொன்னால் கூட அரசு கட்டிடத்தில் அதற்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவர்கள் தங்குவதற்கு விடுதிக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த ஆட்சி காலத்தில் அது கைவிடப்பட்டிருக்கிறது. எங்கள் மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளும் இருக்கிறது. வேளாண்மை கல்லூரி படிப்பதற்கு கைவிடப்பட்டது நீ சொல்லக்கூடாது. விவசாய கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய தகுதி இல்லாத நிலங்களில் கரடு சாடுகள் மலைகள் போன்ற இடங்கள் ஒரு 100-120 ஏக்கர் நிலம் என்றால் அது எல்லா பயிர்களும் இருக்கின்ற விளைநிலம் நிலம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் வந்து சரியான இடம் இல்லை, அது உகந்த இடம் இல்லை. ஆனால் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை பிற்காலத்தில் முதல்வருடைய அனுமதி பெற்று அது அந்த தேவைப்படுகின்ற விதிமுறைக்கு உட்பட்டுள்ள நிலங்கள் இருந்தால் அதுக்கு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.